வணக்கம், இதழி வீரா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி செம்ம காம்பினேஷன் நம்ம செய்ய போகிறது. என்ன செய்ய போகிறோம்னா, பூசணிக்காய் மோர் குழம்பு, வெண்டைக்காய் பொரியலும் செம்ம சூப்பராக இருக்கும். வாங்க, அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். வாங்க, ரெண்டு பத்த தேங்காய், 8 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், 2 துண்டு இஞ்சி சின்ன துண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், 200 கிராம் பூசணிக்காய் இருக்கும், 300 கிராம் கப்பு தயிர், புளிச்ச தயிராக எடுத்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, இது வெண்டைக்காய் பொரியலுக்கு வெண்டைக்காய், பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன், இவ்வளோ தான். உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம், ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். கடாயை வச்சுக்கிறேன், இந்த ஸ்டவ்வும் பற்ற வச்சுக்கலாம். எதுக்குமா? பூசணிக்காய் வேக வைக்க ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த பூசணிக்காய் அதில் போட்டுடுறேன், போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன், அதில் கொஞ்சமாக தூள் உப்பு போட்டுக்கிறேன். கரண்டி இது வேகட்டும், அப்படியே தட்டு போட்டு வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் வெண்டைக்காய் பொரியல் பண்ணிக்கிறேன். காய்ச்சி தோசை கடாயே 1-2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயட்டும், எண்ணெய் காஞ்சிச்சு வெண்டைக்காய் போட்டுக்கிறேன். ஆமாம், டிசைன் டிசைனாக அரைஞ்சிருக்கீங்க. அறிவு அழகாக இருக்கும் பார்க்கறதுக்குன்னு அறிவேன். உள்ள மசாலாவை நல்லா உரைக்கும், சீக்கிரமாக வதங்கிடும். இப்படி அறிஞ்சால் வேற இது வதங்கட்டும். அப்படியேமா மூடி போட்டு விட்டுறேன், அதுக்குள்ளே இதெல்லாம் அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இதம்மா இதுவா? தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி வச்சுருக்கோம்ல, இதெல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மழை மழைன்னு அரைச்சிக்கணும். இது இந்த பெரிய ஜாரில் போட்டுக்கிறேன், இதே ஒரு ஓட்டு ஊட்டிக்கலாம். அப்படியே வதக்கிப்போம். மஞ்சத்தூள் போடுறேன், இந்த அரைச்சி வச்சிருக்கோம்ல தேங்காய், ஜீரகம், இஞ்சி, இது பச்சை மிளகாய், இதெல்லாத்தையும் அதில் போடுறேன். மிக்சியும் கழுவி அதிலே ஊற்றிக்கிறேன். இந்த பச்சை வாசனை போட்டோம், அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம வந்து முன்னாடியே காய் வேக உப்பு போட்டிருக்கோம், அதனால் இப்போ கொஞ்சமாக போட்டுக்கிறேன் நான் மேலே, இது குழம்புக்கு தேவையான அளவுக்கு. முதல்லையே நிறைய போட்டோம்னா காயில் உப்பு ஏறிடும், உப்பு வரைக்கும் காய். அதனால் என்ன பண்ணுறீங்க? தட்டுறேன், வெண்டைக்காய் போடுறது தட்டிட்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றும் பாதிமாக தட்டியிருக்கேன். இப்போ வெண்டைக்காயில் போட போகிறது, வெண்டைக்காய் வதங்கினதுக்கப்புறம் மேலே போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு, குழம்பு தூள் போடுறேன், ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். பூண்டு போட்டால் வெண்டைக்காய் நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி செய்யுங்க எல்லோரும். லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சிக்கிறேன், தெளிச்சிக்க இந்த கார உப்புலாம் நல்லா இறங்கி வரும், அதனால தான் கொஞ்சமாக தண்ணி தெளிக்கிறோம். நிறைய போடாதீங்க, அப்படியே மூடி வச்சிடுறேன். குழம்பு கொதிக்குது, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தயிரை ஊற்றிடலாம், தயிர் அடித்து வச்சுருக்கோம்ல அதை அதில் ஊற்றிடலாம். உங்களுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றுங்க. அவ்வளோதானாம்மா? ம், தாளித்து ஊற்றணும் அவ்வளோ. அந்த மோர் அலசி அதிலே ஊற்றிக்கிறேன். குழம்பு மோர் குழம்பு தாளித்து ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு
ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போடுறேன். கடுகும் பொரிஞ்சிச்சு, அந்த ஜீரகத்தையும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரு மூணு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேன். அதுலேயே கருவேப்பிலை சொத்து அவ்வளோதான். ஒரு குழம்பு ரெடி. கொத்தமல்லியை போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான் பாருங்க, வெண்டைக்காய் அப்படி நல்லா ரெடி ஆகிடுச்சு, செவந்துடுச்சு, ஜம்முன்னு இருக்குதா. அவ்வளோதான், வெண்டைக்காய் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். அவ்வளோதான். செம்ம சூப்பராக இருக்குது. எல்லாரும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு தான் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ பாக்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. பாய் பாய்.